செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை. உங்களின் சேவை பலருக்கு தேவை. சேலத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் ஐந்து ரோடு தனியார் வணிக வளாகத்தில் நடைபெற்றது. சேலம் ஐந்து ரோடு பகுதியில் அமைந்துள்ள ரிலையன்ஸ் வளாகத்தில் இன்று போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 5 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சூரமங்கலம் உதவி கமிஷனர் நாகராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஐந்து ரோட்டில் இருந்து சாரதா கல்லூரி சாலை வழியாக அஸ்தம்பட்டி ரவுண்டானாவை சென்றடைந்து மீண்டும் அந்த வழியாகவே ஐந்து ரோட்டில் அமைந்துள்ள தனியார் வணிக வளாகத்திற்கு வந்தடைந்தனர். மாரத்தான் ஓட்டத்தில் சிறியவர்கள் பெரியவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பெண்கள் 300 பேர் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதன் முக்கிய நோக்கமே உடல் திறனை மேம்படுத்திக் கொள்ளவும் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்த மாரத்தான் ஓட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து வீரர்களுக்கும் முதல் பரிசு இரண்டாம் பரிசு என்ற பாகுபாடு இன்றி அனைவருக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேலம்ல ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒரு 1500+ பீப்புள்ஸ் வச்சு ஒரு அதில் 300 விமென்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. ஒரு மேரத்தான் வந்து ஒரு பேண்டமிக் அப்புறம் ஒரு பெரிய ஈவெண்ட்டாக வந்து இன்றைக்கி ரிலையன்ஸ் மாலில் டெக்கத்லானோட கம்பைன் பண்ணி ரோட்ராக் கிளப் ஆஃப் சேலம் ஜிம்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு